ஏதோ பாஷா படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி பூஷ்ணிகாவ தலையில உடைக்கலாம் ட்ரை பண்ண மண்டை உடஞ்சு போச்சு நண்பா. அவர் சூப்பர் ஸ்டார்டா, எதை வேணாலும் உடைப்பாரு. நீ வெறும் ஃபைவ் ஸ்டார், உனக்கு ஏன்டா அந்த வேண்டாத வேலை? இந்தங்க சார், நீங்க பணம் கட்டினதுக்கான ரசீது. தேங்க்யூ நண்பா. என் தலைக்கு நீயா பில்லு கட்டின? ஆமா, 35,000 ரூபாய் கட்டிருக்காரு. என்னப்பா இதுல பெரிய விஷயம் ஆகிட்டு நண்பா? இவ்ளோ பணத்தை எப்படா ரெடி பண்ண? டேய், இது கூட ஒரு நண்பனுக்கு பண்ணல வேற என்னடா இருக்கு? அம்மாவோட நகை, அப்பா பேங்க்ல போட்ட பணம், தங்கச்சிங்களா உண்டியில சேமிச்சு வச்ச பணம், இதெல்லாம் எடுத்தா நீ ஃபீல் பண்ணு தெரியும். அதுக்கு அதான் ஆட்டோ வித்து செட்டில் பண்ணிட்டேன். ஏன் ஆட்டோவை நீ வித்துட்டியா? அண்ணா, டெல்லி ரொம்ப குளிரா இருக்க போது, ஜர்கின் போட்டு வெளியில போ. தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா, இந்த நான் கிஃப்ட். இந்த பெண்ண வச்சு நீ எக்ஸாம் எழுது, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். தேங்க் யூ சோ மச். இந்தா இந்தா. என்னடா என்ன இதெல்லாம்? ஊருக்கு போகும்போது டைம் பாஸ்க்கு. டைம் பாஸா? ஆமா, ட்ரெயின்ல யாராவது உனக்கு மைக்கோ பிஸ்கட் கொடுத்தா அப்புறம் யார் எக்ஸாம் எழுதுறது? டேடி வேலா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, கிளம்புடா. கிளம்பறடா. குடு குடு வேலா. ஆமா, இது வேறயா? நன்ன பெருமாள் சேவிச்சிட்டு பரிச்சை எழுது, ஜோரா எழுதுவேன். சரி வா, இப்பதான் லட்சணமா இருக்க. ரொம்ப அவசியம். டேய் கிளம்புடா. சரி சரி, நான் ரெடி, நீ கிளம்பு. நான் போயிட்டு வரேன்பா. உங்களோட விருப்பம்தான் இந்த குடும்பத்தோட விருப்பம். எந்த துறைக்கு போனாலும் பெரிய வெற்றி அடைவீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா, தீர்காயுஷ்மான் பவ. நான் வரப்பா. சரிப்பா. அண்ணா பாத்து போனா. பை. வரமா. பை அண்ணா. பை அண்ணா. பரிச்சைடுதா. சரிமா. அண்ணா ஒரு நிமிஷம். நம்மா. டேய் டேய். போதும்டா, பாசம் பண்ணு. டேய் வாடா வாடா வாடா. அண்ணா பாத்து போ. சரிமா. உடம்ப பாத்துக்கறேன். கோபால என் புள்ளைய பாத்து கூட்டிட்டு போ. ஆ சரிமா. டாடா. பை பை. பை பை. ஒரு ஃபோன் பண்ணு. பாத்து பா. சரிமா. பை பை. 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 இங்கோ. இங்கோ. ஐயோ எல்லாம் என்ன வெட்ட வரங்க? ஐயோ கண்ணு தாங்க. ஐயோ ஐயோ கண்ணு போடாதீங்க. ஐயோ ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு. சொல்லுங்க பெரியவரே, இந்த கொலை எப்படி நடந்தது? தெரியாது. யாரும் அடையாளம் கட்ட முடியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க எல்லாம் போங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்கு, யார் செஞ்சானா தெரியாது, எப்படி நடந்ததுன்னா தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? சார் சார், நீங்க வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா உங்களுக்கு போன். கான்ஸ்டபிள் சீக்கிரமா ஆகட்டும். ஏ ஏ கொலை பண்ண. என்னையா கேக்குற நீ? நடு வீட்டுல வச்சு யாரா கொலை பண்ணுவாங்களா? நீங்க எல்லாம் போங்க வெளியில. என்ன டிராமா ஆடுறியா? நல்லா இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கேட்க வேண்டிய விதத்துல கேட்டோம்னா பதில் தானா வரும். யோ கான்ஸ்டபிள், ஜீப் ரைட் பண்ணியா? வாயா ஸ்டேஷனுக்கு, வாயா. வா வா. சார் சார் சார், என்ன போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் சார், ப்ளீஸ். நானே அவர்கிட்ட பேசி கொலகாரம் யாருன்னு அடையாளம் காட்ட சொல்றேன் சார். யோ பதில் சொல்லனா பாரு. இல்ல ரெண்டு தட்டட்டு. சரி சார், நானா உண்மையை சொல்வா. நான் விசாரிக்கிறேன் சார். அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். குற்றவாளிகளை காமிச்சு கொடுக்க என்ன பயம்? ஏன் தயங்குறீங்க? ஜனாதிபதி கையால விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, நீங்களே தயங்கலாமா? இதை பாருங்க,
என்ன போலீஸ்காரனா பார்க்காதீங்க, உங்க சொந்த சகோதரனா பாருங்க. குற்றவாளி யாருன்னு சொல்லுங்கய்யா, எல்லா ப்ரொடக்ஷன் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், தயவு செஞ்சு சொல்லுங்கய்யா. ஆமா சொல்ல சொல்லுங்கம்மா. சரி நான் சொல்றேன். ஏய் போலீஸே, தேவ ஆள் தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுற நீ. அண்ணன் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஏய் அண்ணனா, அவரோட அண்ணன் வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. நீங்க பண்ண கொலைக்கு பக்காவா விட்னஸ் இருக்கு. ஏய் நாளைக்கு உங்க அண்ணனே உள்ள வர போறான்டா. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். யாரி வாழ்லா? நீங்கெல்லாம் யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? பிள்ளைங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களேன்னு புகாரி ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். அப்படியே உன் வாயால முகாரி ராகத்துல ஒரு பாட்டு கேட்டு போலான்னு வந்தேன். ஏ பல்பு, நீ என்ன இன்ஃபார்மரா? ஏய் இந்த தேவாவோட பவர் தெரியாம ஆள் காட்டுறியா? நீ சட்டத்தை மதிக்கிறவன், நான் சட்டத்தையே மாத்துறவன். ஏமன் கையால செத்தவங்களை விட இந்த தேவா கையால செத்தவங்க தாண்டா அதிகம். அந்த லிஸ்ட்ல நீயும் போய் சேர்ந்துறாத. வெளியில போங்கடா. என்னப்பா பிரதர், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இருக்காங்க. போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? இந்த நீல கலர்ல தொப்பிய போட்டுக்கிட்டு கையில லட்டியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தொப்பையும் தொந்தியுமா செத்த பிறகு விசாரணைங்கிற பேர்ல வருவானா? அவனா தப்பார். வெட்டுறதும் குத்துறதும் ஏன் வேலை? அத வேடிக்கை பார்த்துட்டு விலகி போயிடணும். ஏதோ சத்த உன் வீட்டுல வந்து செத்து போயிட்டான். அத பிரச்சனையாக்கி ஏன் ஆளுங்களையே காட்டி கொடுக்கறியா? சங்க அறுத்துருவேன். நாளைக்கு என் வக்கீல் என்ன சொல்லித்தரானோ அதைத்தான் சொல்லணும் கோர்ட்ல. சொல்லணும்னா சொல்ற. வரணுமாண்ணா? கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம். ஹலோ அம்மா, நான் வேலன் பேசுறேன். வேலா? அம்மா நான் டெல்லிக்கு வந்துட்டேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ரெண்டு நாள் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன். அட நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேலா நீ உடனே கிளம்பி வந்துடுற. வேலா இங்க நிலைமை சரியில்லை, உடனே வந்துடும். ஹலோ வேலா, வேலா. ஹலோ 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 ஏ வர்ஷினி கடைக்காரி. ஏமா நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட உளறி வைக்கிற. அண்ணன் பாட்டு கிளம்பி வந்துருச்சுனா அங்க யார் எக்ஸாம் எழுதுவா? அண்ணன் பாவம்மா, இதுல பாஸ் பண்ணி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு போயிருக்குது. அத போய் கெடுக்க பாத்தியே. நீ உனக்கு கவலைப்படாத, அண்ணனுக்கு வேலை கிடைச்சோன்னு இந்த திருடங்களை எல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டுரும். சரியா தங்கமே? ஹலோ லேக்கி, ஹலோ தூ பூச் கே தேக்னா. ஹலோ ஹம் பி யஹ லைன் மே கடே ஹை. அப் பஸ் பீ கீஜியே, பாஹர் நிக்லியே ஜல்தி. சார் ஆப் தோடா ஹட்டியே, உன்கோ பாத் கர்னே தீஜியே. ஐயா நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய தாதாக்களை பிடிச்சி நாங்க உள்ள போட முடியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க இவங்கள பாதுகாப்புக்கு விட்டுட்டு போறோம். அடையாளம் காமிச்சதுக்கு நாங்க பட்டது போதும். இதுல கோர்ட்டுக்கு வேற வரணுமாக்கோ.
தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அம்மா நாளைக்கு உங்க அம்மா வந்து சாட்சி சொல்ல சொன்னா நீங்க போக மாட்டீங்களா? இப்படி திடீர்னு பெல்ட் அடிச்சா நாங்க கோர்ட்ல தலகுனிற தவிர வேற வழி இல்லம்மா. ஐயா சாட்சி சொல்றேன் நீங்க சொன்ன வாக்கு நம்பித்தானே நாங்க இன்னைக்கு வந்தோம். ஒருயில் ஒருவில் ஒரு சொல்னு வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கும்பிடுறவங்க நீங்க. நீங்க வாக்கு தவறலாமா? சரி கோர்ட்டுக்கு போலாம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. எஸ் இந்த நாலு பேரும் தான் என் வீட்டில் புகுந்து அநியாயமா ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணினாங்க.